வணக்கம், நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஆன்லைனில் எப்படி திருமண பதிவு செய்யலான்னு சொல்லி நம்ம காணொலி பதிவிட்டு இருந்தோம். அந்த காணொலி பார்த்து ஒரு ரூபா கூட லஞ்சம் கொடுக்காமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கவர்மெண்ட் என்ன ஃபீஸ்க்கு பே பண்ணணுமோ அதை மட்டும் பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி நமக்கு தகவல் தெரிவித்த ரெண்டு பேர் சந்தித்த சவால்கள் என்ன, அது எப்படி அவங்க மேற்கொண்டு லஞ்சம் கொடுக்காமல் அந்த சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, அதை குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ற கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமான காணொலிகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள் சம்பந்தமான காணொலிகள், உள்ளாட்சி எலெக்ஷன் தொடர்பான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஒரு வருடத்திற்கு முன்பாக ஆன்லைனில் திருமண பதிவு எப்படி பண்ணலாம், நான் எப்படி அந்த லஞ்சம் கொடுக்காமல் வெறும் 210 ரூபாயிலே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த என்னுடைய மேரேஜை பதிவு பண்ணேன். இதில் வந்து நோட்டரி பப்ளிக் கொடுத்த காசு தனி, அதை நான் இதில் குறிப்பிட விரும்பலை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 80 ரூபாயும் கொடுக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் எப்படி வாங்கினேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் எல்லாமே குறித்து நம்ம காணொலி வெளியிட்டு இருந்தோம். அது ஒரு 13,000 நபர்கள் பார்த்துருந்தாங்க. பல பேர் பயன் அடைந்திருக்கிறார்கள், எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க, வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் தகவல் தெரிவித்திருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே சந்தித்த சவால்கள், முக்கியமாக என்ன விஷயம்னா, அதை நான் இப்போ ரெண்டு கமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே அந்த என்னுடைய பதிவிலிருந்து அவ்வளோ கமெண்டே ரீட் பண்ணேன். அதில் ஒரு சிலர் கொடுத்த கமெண்ட்ஸ் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டு கமெண்ட், ஒன்று வந்து என்கிட்ட 5,000 ரூபாய் கேட்டாங்க ப்ரோ, ஆனால் நான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வெறும் 250 ரூபா ப்ளஸ் 45 ரூபா ஜெராக்ஸ் மொத்தத்திலே 300 ரூபாயில் என்னுடைய பதிவை நான் முடிச்சுக்கிட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு நபர் வந்து 2,500 ரூபாய் சிவகாசி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டாங்க, நல்ல வேலை உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், நானும் கொடுக்கல, அமௌண்ட்டு கேட்டால் ரிசிப்ட் கழுங்கன்னு சொன்னீங்க, நான் கேட்டேன், லாஸ்ட்டு அமௌண்ட் இல்லாமல் வாங்கிட்டேன், தேங்க்ஸ் சகோ ஃபார் இமிடியட் ரெஸ்பான்ஸ். இதில் வந்து இவர் ரெண்டாவதுலவர் வந்து எனக்கு கால் பண்ணார், நான் அந்த டயத்தில் எடுக்க முடிஞ்சுது. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க, என்னுடைய அலுவலகத்தில் நானும் ஒரு தனியார் நிலத்தில் வேலை பார்க்குறேன், என்னால் கால் அது அளவுக்கு அதிகமாக வரும்போது நான் பிக் பண்ண முடியாமல் போயிடும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க, அவங்க அமௌண்ட் கேட்காங்க, என்ன பண்ணுறது தெரில. நாங்கள் உடனே ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், எவ்வளோ அமௌண்ட்னாலும் தரேன், நீங்கள் ரிசிப்ட் தாங்க, நான் தரேன்னு சொல்லி சொல்லுங்கன்னே. கடைசி அவங்க இல்லை, நான் ரிசிப்ட்லாம் தர மாட்டேன்னாங்க. அப்படின்னா நான் காசு தரல, பதிவே பண்ணலன்னு சொன்ன உடனே அவங்க, நான் மேற்கொண்டு மேலே உள்ள மாவட்ட பதிவுத்துறை அலுவலருக்கு எனக்கு பதிவு பண்ணலன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவங்க ரிசிப்ட் கட்ட உடனே அவங்க சுதாரிச்சுக்கிட்டு இவருக்கு விவரம் தெரியுது, இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பைசா வாங்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்கக்கிட்ட வாங்காமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க, அதாவது அந்த கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிய அமௌண்ட் 210 ரூபா ப்ளஸ் எத்தனை காப்பியோ அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு இவங்க வாங்கிக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் இந்த காணொலியை பார்த்து பயணிச்சிருக்காங்க. என்னுடைய சேனலில் நிறைய காணொலிகள் பதிவிட்டுருக்கேன், நிறைய பேர் பயன்படுத்திருப்பாங்க. ஆனால் என்னுடைய மனசில் ஹாப்பியாக இருக்குன்னா ஒரு காணொலி, இந்த காணொலியை நான் சொல்லுவேன். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு நிறைய செலவு பண்ணி முடிச்சுப்பாங்க, திரும்பவும் அந்த ரிஜிஸ்டர் பண்ண போகிற இடத்துல அங்கே 5,000 கொடு 10,000 கொடுன்னு சொல்லி காசை நிறைய வாங்குறாங்க. வெறும் 200 ரூபாயில் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க. அந்த வீடியோட காணொலியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் என்னுடைய இந்த இலவச அந்த மேரேஜ் எந்த ஒரு காசும் கொடுக்காமல் பயன் அடைஞ்சிருப்பீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன, அதை எப்படி மேற்கொண்டீங்க, அதனுடைய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் கமெண்டில் நீங்கள் பண்ணுங்கள். அதை நான் படித்து பார்த்து கொண்டு மற்றவங்களுக்கு இன்னொரு காணொலி நான் பகிர்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.